சொல்லாமலேயே செய்கின்ற பெரியோர்கள் அரங்கத்திலே வீற்றிருக்கின்றீர்கள். அவ்வாறு இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் முன்னிலையில் நாம் இந்த நிகழ்ச்சியை தருவதில் பெருமை கொள்கின்றோம். கூத்து என விளிக்கப்பட்டு பின்னர் நாட்டியம், நாடகம், நடனம், ஆடல் ஆகி என்று அகிலமெங்கும் பறந்து பார்போற்ற வளர்ந்து நிற்கும் கலை தொன்மையானது, பழமையானது, பழமை மாறாது புதுமைகளை தாங்கி நிற்பது. ஈழத்தமிழ் ஆடற்கலைஞர்களால் உலகெங்கும் செழுமைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஆடற்கலைக்கு ஐபிசி தமிழ் ஊடக வாயிலாக உயர் அந்தஸ்தை இன்று இந்த அரங்கிலே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதெல்லாம் எங்களுடைய கனவாக இருந்தது. ஆனால் அத்தனை கனவையும் நனவாக்க ஐபிசி தமிழ் முன்னிக்கிறது. இப்பொழுது நாங்கள் அடுத்த நாட்டிய தாரகை இறுதி சுற்றுக்கான போட்டியாளர்களை ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை நடைபெற்ற மத்திய சுற்றுகள் மூலம் தெரிவு செய்து தந்த 12 நடுவர்களையும் மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். அவர்கள் மண்டபத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிய தாரகைகளை தேர்வு செய்வதில் தங்களுடைய அளப்பரிய கலை பங்களிப்பை வழங்கிய நாட்டிய கலை ஆசிரிய மணிகள் இப்பொழுது வரவேற்கப்படுகின்றார்கள். நம்முடைய ஐபிசி தமிழின் தமிழ் மலரின் பொறுப்பாளர் ரஜிதா சாம் அவர்கள் மலர் கொத்து வழங்கிய அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த 12 பேரும் ஐரோப்பா எங்கினும் இடம்பெற்ற இந்த தங்க தமிழ் குரல் இளையோர் மற்றும் நாட்டிய தாரகை ஆகிய இரண்டு சுற்றுகளையும் தேர்வு செய்து தந்தவர்களில் நாட்டிய தாரகை என்ற நிகழ்ச்சியின் நடுவர்களாக இவர்கள் அனைத்து சுற்றுகளிலும் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கௌரவிக்கும் முகமாக நாங்கள் இங்கே அவர்களை மேடைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மான்பேற்றல் எங்களுடைய ஆடற்கலை கலைஞர்களுக்கு ஐரோப்பிய நாட்டில் அல்ல உலகத்திலேயே நடந்ததாக வரலாறு இல்லை என்றுதான் அந்த வரலாறு எழுதப்படுகிறது. அன்பிக்கினிய எம் உறவுகளே, ஐரோப்பாவில் இருந்து வருகின்ற நாட்டிய ஆசிரியர்கள் இவர்கள் சுவிஸ் மண்ணிலிருந்தும் பிரான்சில் இருந்தும் அதுபோல மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 12 நடுவர்களும் அருமையான ஆடற்கலை கலைஞர்கள். ஐபிசி தமிழ் வேண்டுகோள் விடுத்ததும் தங்களுடைய அத்தனை பணிகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த நாட்டிய தாரகைகளை தெரிவு செய்வதில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கியிருந்தார்கள். அந்த நாட்டிய பணிகளை ஆசிரிய பெருந்தகைகளை இப்பொழுது ஐபிசி தமிழ் இந்த அரங்கிலே மாண்பேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவராக மிக மகிழ்வோடு அவர்கள் இங்கே வருகை தருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் பார்த்து மகிழ்கின்றீர்கள். கலையை மட்டுமே நாங்கள் ஆதாரமாக கொண்டு இங்கே இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே நாங்கள் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே இவர்கள் அனைவரும் இன்றைய தினம் இந்த 5 நடன மணிகளையும் தெரிவு செய்து வந்திருக்கிறார்கள். அதுபோல ஐபிசி தமிழ் அந்த முனைப்புக்கு ஒரு முயற்சியாக இந்த மேடையை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது கலையை நாங்கள் வாழ்வில் கொண்டு பயணிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான முயற்சியாகவும் இந்த நாட்டிய தாரகை நிகழ்ச்சியையும் தங்க தமிழ் குரல் இளையோர் நிகழ்ச்சியையும் ஐபிசி தமிழ் உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது மேடைக்கு வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த நடனமணிகள். அந்த வகையிலே திருக்கோணேஸ்வர நடனாலய ஆசிரியர் இயக்குனர் ஸ்ரீமதி மதிவதனி சுதாகரன் எம்எஃப்ஏ டான்ஸ், அதனை தொடர்ந்து டென்மார்க் கலா கேந்திரா கலையகம் இயக்குனர் ஆசிரியர் கலைமாமணி ஸ்ரீமதி சுமித்ரா சுகேந்திரன். அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டிலே தன்னுடைய நடனக்கலை பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்ற சலங்கையொலி நாட்டிய கலாமன்ற அதிபர் ஸ்ரீமதி சாவித்ரி இமானுவேல் அவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த நாட்டிய தாரகைகளை ஐரோப்பிய நாடுகளில் தெரிவு செய்வதில் தங்களுடைய அளப்பரிய பங்களிப்பை வழங்கியவர்கள். அதனால் இந்த அரங்கிலே அவர்கள் மான்பேற்றம் பெறுகின்றார்கள். இன்று அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பார்வையாளர்களாகத்தான் இருப்பார்கள்.
அவர்கள் யாருக்குமே புள்ளிகள் இட மாட்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான நடுவர்கள் என்பவர் யார் யார் என்பதை நாங்கள் இன்னும் சில நிமிட நேரங்களிலே உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம் பாருங்கள் சுவிஸ் அவதாரம் கிரியேஷன்ஸ் இயக்குனர் ஆசிரியை நாட்டியமயில் நாட்டிய கலாவித்தகர் ஆடல் கலைமணி ஸ்ரீமதி டயானி நாகேந்திரம் அவர்கள் மேடையில் இப்பொழுது பிரித்தானியா நாட்டில் இருந்து ஒருவர் வருகின்றார் யார் அவர் சலங்கை நர்த்தனாலய இயக்குனர் டாக்டர் ஜெயந்தீர் யோகராஜா எந்த நாட்டையும் நாங்கள் தவறுத்து விடவில்லை அடுத்து வருகின்றவரை இப்பொழுது நாங்கள் மேடையில் சந்திப்போம் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து திருக்கோணேஸ்வர நடனாலய ஆசிரியை இயக்குனர் ஸ்ரீமதி சந்திரவதனி விஜயசுந்தரம் எம்எஃப்ஏ டான்ஸ் அதாவது அவர்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய முகங்களிலும் தெரிகின்றது ஆடல் கலையரசி நாட்டிய கலாஜோதி நாட்டிய பொன்மயில் நாட்டிய தாரகை போட்டி நிகழ்ச்சியின் கருவாளர் ஒலிவியா திவாகரன் ஆடல் கலையகம் இயக்குனர் ஆசிரியர் பரத சூடாமணி பரத கலாவித்தகர் நாட்டிய கலாரத்னா அருள்மோகன் முருகையா சிலம்பொலி கலாஷேத்ரா நடனப்பள்ளி ஆசிரியர் நாட்டிய மயூரி ஸ்ரீமதி சாந்தி ரவீந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்தவர் பிரித்தானிய கலைமன்றம் ஆசிரியர் ஸ்ரீமதி ரதினி சிவதரன் அவரை தொடர்ந்து ஜென்மார்க் கீதாலயம் நடன ஆசிரியர் நிர்த்திகா பிரவேசிகா கிருஷ்ணப்ரியா கோபிநேசன் உண்மையிலேயே பரத கலை துறையிலே இவர்கள் எல்லோரும் ஈடுபட்டதற்கு என்று கிடைத்திருக்கின்ற இந்த மாண்பேற்றம் என்பது உண்மையில் இவர்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாதது ஒன்று என்பதை இவர்கள் இனி வருகின்ற செவ்விகளில் நிச்சயமாக தெரிவிப்பார்கள் அவர்கள் எல்லோருமே ஏற்கனவே கூறியிருக்கின்றார்கள் ஐபிசி தமிழ் எங்களை எங்கோ கொண்டு சென்று விட்டது என்று ஏனென்றால் கடந்த ஒரு சில நாட்களாக இவர்களுக்கு அருகில் சென்று வருகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்ததால் அவர்கள் இந்த தகவல்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான இருக்கைகளை அலங்கரித்துக் கொள்ளுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் கலைஞர்களை நாங்களே மாண்பேற்றி மகிழ்ச்சி பெறுவோம் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் உதாரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றன இதுவரை இடம்பெற்ற சுற்றுகளிலே தங்களது மதிப்பெண்களை வழங்கி ஐந்து பேரை தெரிவு செய்து இன்றைய இறுதி சுற்றுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள் எனவே இன்றைய தினம் இவர்கள் இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக அழகாக ரசிக்க போகிறார்கள் எங்களுடன் சேர்ந்து இவர்கள் பண்ணி செய்ததற்காக மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி வருகின்றவர்கள் தான் என்று பணி செய்ய போகின்றார்கள் அடுத்து யாருக்காக காத்திருக்கிறோம் ஒரு கிலோ தங்க கிரீடத்தை சூட போகும் அந்த நாட்டிய தாரகையை தெரிவு செய்ய போகும் நடுவர்கள் மூவர் இங்கே வருகை தருகிறார்கள் ஒருவர் அல்ல இருவர் அல்ல மூவர் எங்கள் தாயக மண்ணில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் தாயகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பல நாட்டிய தாரகைகளை உருவாக்கியவர் கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள் கலாநிதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள் அவருக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்றவர்கள் எங்களுடைய நிறைவேற்று பணிப்பாளர் நவராஜ் டேவிட் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர் ஸ்ரீ தயாள சிங்கம் அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகின்றார் அடுத்தது யார் அடுத்தது இன்றைய நாட்டிய தாரகையின் நடுவராக நமக்கு சிறப்பளிக்க இருக்கும் ஸ்ரீமதி சுதா சந்திரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார் நமக்காக தமிழா எழுந்து நீ தமிழா இணைந்து நீ